இன்றைக்கி நம்ம ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆர்கியலஜிக்கல் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 24 கிலோமீட்டர் திருநெல்வேலியிலிருந்து இருக்குது. சரி, இதை ஏன் முக்கியமான ஆர்கியலஜிக்கல் சைட் அப்படின்னு சொல்கிறேன், என்ன தான் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மூணு முக்கியமான பொருட்கள் வந்து ஆதிச்சநல்லூர்லேருந்து கிடச்சிருக்கு. ஒன்று வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட், எதில் இருந்துச்சு அப்படின்னா ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற முதுமக்கள் தாலி. முதுமக்கள் தாலி இல்லை ஈமத்தாலி அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா, இறந்த மனுஷங்களை வந்து ஒரு பெரிய பானை மாதிரி செஞ்சு அதை வந்து மண்ணுக்குள்ளே புத அதில் வந்து மனுஷனை வச்சு அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வைப்பாங்க. அதுதான் வந்து முதுமக்கள் தாலி, இங்கிலீஷில் ஏர்ன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். அந்த ஏர்ன்ஸில் வந்து ஒரு மனுஷனோட எலும்பு கூடும் இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்டும் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஃபைண்டிங்ஸ் ஆதிச்சநல்லூரில். ரெண்டாவது வந்து பாட் ஷெட் அப்படின்னு சொல்லப்படுற பானை ஓடுகள் வந்து கிடச்சிருக்கு. மூணாவது வந்து ரிமைன்ஸ் ஆஃப் லிவிங் குவார்ட்டர்ஸ், அங்கே மக்கள் வாழ்ந்ததற்கான அந்த கட்டடங்கள் இங்கெல்லாம் இருந்திருக்காங்க, செவரு அதெல்லாமே வந்து கிடச்சிருக்கு. இதுதான் மூணு முக்கியமான ஆர்கியலஜிக்கல் ஃபைண்டு ஆதிச்சநல்லூர்லேருந்து. ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி என்ன, ஆதிச்சநல்லூரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை முதல்ல வந்து ஜாகூர் அப்படிங்கிறவர், JAGOR ஜாகூர் அப்படிங்கிறவர் தான் 1876 வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏர்ன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிப்பார். அதாவது முதுமக்கள் தாலி இந்த பரியல் சைட்டை வந்து இவர் தான் முதல்ல போயிட்டு 1876 கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் வர்றவர் தான் அலெக்சாண்டர் ரியா. இவர் வந்து அந்த பரியல் சைட்டை வந்து 1889 1905 வரைக்குமே வந்து அலெக்சாண்டர் ரியா வந்து எக்ஸ்கவேட் பண்ணி நிறைய வந்து அதுலேருந்து ஏர்ன்ஸ் வந்து எடுப்பார். கிட்டத்தட்ட 160 ஏர்ன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எடுத்துருக்குறோம். 160 மேற்பட்ட ஏர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்குது, முதுமக்கள் தாளிகள் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் போனவர் தான் வந்து லூயிஸ். அவருமே வந்து 1904 போல் வந்து எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணார். ரியா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆதிச்சநல்லூரை மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது நிறைய பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்த ரொம்ப விரிவான ஒரு இடம் அப்படின்றது அர்த்தம். ஜாகூர் பார்த்திங்கன்னா முதல்ல போய் எக்ஸ்குவேட் பண்ணார் ரியா, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 50 கைண்ட்ஸ் ஆஃப் பேக்டு ஏர்த் யூட்டன்சில்ஸ் வந்து கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்த ரியாக்கு வந்து கிட்டத்தட்ட 1872 ஆப்ஜெக்ட்ஸு. அவர் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே அவர் வந்து கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணி கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் மியூசியமில் தான் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சது எல்லாமே. 2004 பண்ண எக்ஸ்கவேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அந்த ஏர்ன்ஸில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் ஒன்று கிடச்சிச்சுன்னு சொன்னா இல்லையா, அதுவுமே 2004 பண்ண எக்ஸ்கவேஷனில் தான் கிடச்சிருக்கு. அதை வந்து கார்பன் டேட்டிங் வந்து பண்ணுறக்கு அனுப்பியிருக்காங்க. அது மூலமாக தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட வந்து 905 அதாவது 905 BC சேர்ந்தது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் சங்கமேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னாவே சங்கமேஜ் தான் வந்து நம்ம எல்லா ஹிஸ்ட்ரி புக்ஸ்லையும் படிக்கிறது வந்து முதல்ல கொடுக்குறது சங்கமேஜ் தான். பட் இந்த ஆதிச்சநல்லூர் அதை மாற்றி அமைக்கிற விதமாக வந்து இதை வந்து இல்லை, இது வந்து 905 BC வந்து கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 8th century வந்து கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2005 வந்து கிட்டத்தட்ட 169 கிளே ஏர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி முதுமக்கள் தாலி கிளேயால் செய்யப்பட்டது. 2018 ரீசெண்டாக பண்ண எக்ஸ்கவேஷனில் வந்து அதே மாதிரி நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் கார்பன் டேட்டிங் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட 2500 வந்து பழமையானது. 2500 BC டு 2200 BC வந்து போகுது முன்னாடி, அவ்வளோ காலத்தால் வந்து முந்தியது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ இன்னும் மேற்கொண்டு ஆதிச்சநல்லூரில் வந்து எக்ஸ்கவேஷன் நிறையா வந்து நடத்தினா தான் இன்னுமே வந்து நம்மளோட தமிழர்களோட பழமை வந்து இன்னுமே வந்து வெளிப்படும். அதுக்கு வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து எக்ஸ்கவேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்னுமே இந்த ஆதிச்சநல்லூர்லேயே வந்து சில ஏக்கர்ஸ் தான் வந்து நம்ம வந்து தோண்டியிருக்கோம். இன்னும் பல ஏக்கர் இருக்குது. அது முன்னிருந்து நம்மளுக்கு நிறைய வந்து நம்மளோட பழமையை நிலைநாட்டுற மாதிரி வந்து தகவல்கள் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா இந்த சேனலை நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.